ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இஸ்ரேலுக்கு வந்து இறங்கிவிட்ட அமெரிக்காவின் F-22 ராப்டர் போர் விமானங்கள் ஈரானை அழிக்கும் திட்டத்தில் உக்ரைனை ரஷ்யாவுக்குள் நுழைய சொன்ன அமெரிக்காவும் நேட்டோவும். இதனால் அழியப்போவது ஈரானும் சைனாவும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவின் இறுதியில் ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. முதல் முறையாக நம்ம சேனலில் அந்த கேள்விக்கான நல்ல பதில்களை கொடுப்பவர்களுக்கு பரிசும் இருக்குது. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு முழு F-22 ஸ்குவாட்ரான் போர் விமானங்களுமே இஸ்ரேலுக்கு வந்து இறங்கிவிட்டது. அமெரிக்காவின் ஒரு F-22 ஸ்குவாட்ரானில் அல்மோஸ்ட் 20-21 போர் விமானங்கள் உண்டு. அப்படியானால் அல்மோஸ்ட் 22 F-22 போர் விமானங்கள் வந்தது மட்டுமல்லாமல், அமெரிக்காவின் மிலிட்டரி சீஃப் ஆஸ்டின் உடனடியாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நீங்க பார்க்கணும். இஸ்ரேலை பாதிக்கக்கூடிய விதத்தில் யார் எந்த நடவடிக்கை எடுத்தாலும், எப்படிப்பட்ட தாக்குதல் செய்தாலும் அவர்களுக்கு பெரிய அழிவு உண்டு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். நீங்க பாருங்க, பொதுவாகவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் டிப்ளமேட்டிக் பிரிட்ஜ், டிப்ளமேட்டிக் ரிலேஷன் என்பது கிடையவே கிடையாது. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி புரோக்கன் பிரிட்ஜ். இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எந்த சிக்கல்களுக்குமே இவர்கள் நேரடியாக பேசுவதே கிடையாது. மாறாக பல புரோக்கர்ஸ் வழியாகத்தான் பேசுவதும், முக்கியமாக பல அரபு நாடுகள் வழியாகத்தான் இவர்கள் பெரிய பெரிய சிக்கல்கள் பற்றி பேசுவதே உண்டு. இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்னும் கூட டிஃபென்ஸ் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி ஹாட் லைன்ஸ் ஸ்டில் ஓப்பனாக தான் இருக்கு. ஆனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அதை அமெரிக்கா விரும்பவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதற்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இஸ்ரேல். பொதுவாகவே மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, அதிகமான அரபு நாடுகளுக்கு கூட ஈரானை, முக்கியமாக ஈரானின் தீவிரவாத செயல்களை முற்றிலுமாக பிடிப்பதே கிடையாது, விரும்புவதில்லை. மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேலை விடுங்க, ஈரானுக்கு நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகம். ஆனால் இஸ்ரேல் ஈரான் சிக்கல் என்பது பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரனியல் ப்ராப்ளம், தீர்க்க முடியாத பிரச்சனை. ஈரானின் அணு ஆயுதம் வளரக்கூடாது என்பதில் அமெரிக்கா மிகவும் ஆவேசமாக இருந்த நேரத்தில் அதை முற்றிலுமாக அழிப்பதற்கு அமெரிக்கா இஸ்ரேலை பயன்படுத்தியது. ஈரான் நாட்டுக்குள்ளேயே ஈரானின் அணு ஆயுத தளங்களில் இஸ்ரேல் பல தாக்குதல்களை செய்துள்ள விஷயம் கூட உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோக்களில், பல வீடியோக்களில் அதை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஈரானின் அணு ஆயுத வளர்ச்சியை தடுக்க அமெரிக்கா படாத பாடுபட்டது, இப்போது கூட படாத பாடுபடுகிறது. ஈரான் அமெரிக்காவிடம் பல நெகோசியேஷன்ஸ், பல வகையான பேரங்களை பேசிவிட்டது. நானே சொல்லியிருக்கேன், அவரவர் நாட்டினை பாதுகாக்க அவர்களுக்கு உரிமை உண்டு என்று. ஆனால் ஈரானை பொறுத்த அளவில் பாகிஸ்தானை போலவே உலக அளவில் தீவிரவாதத்தை உலகம் முழுவதுமாக வளர்க்கும் பங்கு ஈரானுக்கும் அதிகமாக உண்டு. நீங்க சிம்பிளா பாருங்க, மிடில் ஈஸ்ட் பகுதியில் மட்டுமே ஈரான் 19 தீவிரவாத குழுக்களுக்கு பணம் மற்றும் ஆயுதம் கொடுத்து ஸ்பான்சர் செய்கிறது, தீவிரவாதத்தை வளர்க்க ஸ்பான்சர் செய்கிறது. இதெல்லாம் ரிலிஜியஸ் ரேடிக்கல்ஸ் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடிய தீவிரவாதம். எனவே ஈரானின் அதிகமான பணமும் மற்ற ரிசோர்ஸும் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்தப்பட்ட காரணத்தினால்தான் அமெரிக்கா அப்படி ஒரு தீவிரவாத நாடு அணு ஆயுதத்தில் முன்னேறக்கூடாது என்று மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தது. எனவே இஸ்ரேலை பயன்படுத்தி ஈரானின் அணு ஆயுதங்களை அழித்தது அமெரிக்கா. அது மட்டுமல்ல, ஈரானின் அதிகமான ஆயுள் வருமானமும் அணு ஆயுத ஆராய்ச்சிக்கும் தீவிரவாதத்திற்கும் பயன்படுத்தப்படுவதால் அமெரிக்கா சாங்ஷன் என்ற முறையில் ஈரானின் பொருளாதாரத்தையும் அழித்தது. சோ இஸ்ரேலை பயன்படுத்தி ஈரானின் அணு ஆயுதத்தை அழித்தது, அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரானின் பொருளாதாரத்தை அழித்தது. அதனால்தான் ஈரான் இந்த இரண்டு நாடுகளையும் பரம எதிரியாக பார்ப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிராக மிடில் ஈஸ்ட் பகுதியில் தீவிரவாதத்தை வளர்க்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா மற்றும் சைனாவின் அணியில் ஈரான் சேர்ந்தது. எனவேதான் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த மூன்று நாடுகளுக்கு இடையில் எந்த விதமான நேரடி டிப்ளமேட்டிக் கான்டாக்ட்ஸ், கனெக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. அமெரிக்கா ஈரான் இருவருக்கும் இடையில் ஒரு டிஃபென்ஸ் ஹாட்லைன் கூட இல்லாத அளவுக்கு இரண்டு பேருமே பரம எதிரிகளாக இருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? இவர்கள் இப்படி இருந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. சேம் இஸ் த கேஸ் வித் இஸ்ரேல் அண்ட் ஈரான். எனவே உலகில் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை செய்ய முயற்சிப்பதில்லை. ஆனால் இந்த ஹமாஸ் தலைவர் ஹானியை கொல்லப்பட்ட பிறகு ஈரான் இஸ்ரேலை தாக்குவதாக சொல்லி எச்சரிக்கை கொடுத்த கடந்த ஒரு வாரத்தில் அமெரிக்கா நேரடியாகவே ஈரானுக்கு எச்சரிக்கை கொடுத்துள்ளது. இஸ்ரேலை தாக்கினால், ஏன் இஸ்ரேலை தொட்டால் மொத்த ஈரானும் அழிந்து விடும் என்று அமெரிக்கா ஈரானுக்கு எச்சரிக்கை கொடுத்ததாக
சும்மா சொல்லல, ஆதாரங்கள் வெளியாகி உள்ளது. இஸ்ரேலுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் ஈரான் உயிர் பிழைக்காது என்ற எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கை செய்தியை அமெரிக்கா ஈரானுக்கு நேரடியாக டெலிவர் செய்துள்ளது. நீங்க பாருங்க, உண்மையிலேயே ஈரானுக்கு அதிக ஆபத்துக்களை, அதிகமான அழிவுகளை கொடுத்த அமெரிக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கேட்டீங்கன்னா, நீங்க வரலாற்றில் பார்த்தால் அது உங்களுக்கு தெளிவாக புரியும். அது முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான். அதனால்தான் ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் அவர்களை மொத்தமாக பிடிக்காது. வெறுப்பு, அந்த வெறுப்பு அமெரிக்கா மீதும் உண்டு. ஈரானின் ஹை ப்ரொஃபைல் லீடர்ஸ், சயின்டிஸ்ட், பொலிட்டீஷியன்ஸ், மிலிட்டரி ஆபீசர்ஸ் என ஈரானின் பல முக்கியமான உயிர்களை இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு எடுத்திருந்தாலும் அதற்கு அமெரிக்காவின் உதவி அதிகமாக உண்டு. எனவே ஈரானுக்கு உலகத்தில் முதல் எதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். ஆனால் ரஷ்யா மற்றும் சைனாவின் எப்படிப்பட்ட உதவி ஈரானுக்கு கிடைத்தாலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டணி மீது ஈரானுக்கு மிகப்பெரிய பயம் உண்டு என்பது இந்த முறையும் தெளிவாகிவிட்டது. ஏனென்றால் போர் என்று வரும்போது சைனா மாதிரியான ஒரு நண்பன் இருப்பதற்கு இல்லாமல் இருப்பதே மேல். எனவே சைனா மீது உலகத்தில் யாருக்குமே ஆயுதம் மற்றும் போர் கூட்டணி என்று வரும்போது சைனா மீது நம்பிக்கை கிடையாது. ரஷ்யா ஏற்கனவே உக்ரைனை சமாளிப்பதற்கு அதிகமான வீரர்கள், பணம் மற்றும் ஆயுதங்கள் செலவழிக்க வேண்டியுள்ளது. இந்த வாரம் முழுவதுமாக உக்ரைன் ரஷ்யாவுக்குள் புகுந்து விட்டதாக ஒரு பெரிய போர் பதட்டம் ரஷ்யா முழுவதுமாக உள்ளது. எனவே இது ஈரானை இங்கே தனியாக தலையில் அடிக்க வேண்டுமானால் அங்கே உக்ரைனை இன்னும் வேகமாக நகர வைக்க வேண்டும். அதுதான் அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் தந்திரம். அப்படியானால் ரஷ்யாவுக்கு உக்ரைன் எல்லையில் ஏற்கனவே அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வீரர்களையும் ஆயுதங்களையும் ரஷ்யா எல்லைக்கு நகர்த்தி ரஷ்ய மக்களை பாதுகாக்க வேண்டும். அது டூ ஃப்ரெண்ட் வார் ஆகிவிடும், ஒரு இருமுனை போர் ஆகிவிடும். ஏனென்றால் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் ஊடுருவி இருப்பதாக சொல்லப்படும் ரீஜன் இன்னொரு திசையில் உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை தாக்கும் போது ஈரானை பாதுகாக்க ஈரானுக்கு பெயர் பெற்ற மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரியதாக இல்லை என்ற காரணத்திற்காக ரஷ்யா சென்ற வாரம் ஈரானுக்கு பெரிய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை டெலிவர் செய்தது. அதோடு சேர்த்து ரஷ்யாவின் செக்யூரிட்டி சீஃப் கூட ஈரான் சென்றிருந்தார். உடனடியாக உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு இன்னொரு பக்கம் அழுத்தத்தை கொடுக்க நேட்டோ செய்த திட்டம்தான் ரஷ்யாவில் தற்போது ஊடுருவியுள்ள உக்ரைன் திட்டம். அப்படியானால் ரஷ்யா அதை சமாளிக்க இப்ப ஈரான் ஆயுதம் அனுப்ப முடியுமா? முடியாது. எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் இரண்டு பேருமே ஒருவருக்கொருவர் உதவ முடியாது. அதுதான் அமெரிக்காவின் திட்டம், இஸ்ரேலின் திட்டம். ஈரானின் பொருளாதார சிக்கலில் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் அளவுக்கு ஆயுதங்களை ரீப்ரொடக்ஷன் செய்து ரீஃபில் பண்ண முடியாது. எனவே ஒரு பக்கமாக ரஷ்யா உக்ரைனை சமாளிக்க வேண்டிய நெருக்கடியை அதிகமாக்கிவிட்டு ஈரானுக்கு நேரடியாக நீ இஸ்ரேலை தாக்கினால் உன்னை மொத்தமாக காலி செய்து விடுவோம் என்ற மரண செய்தியை நேரடியாக டெலிவர் செய்தது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் மிகப்பெரிய போர் கப்பல்கள், 12 பெரிய டிஸ்ட்ராயர் கப்பல்கள், F-22 போன்ற போர் விமானங்கள், பல ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் போன்றவற்றை இஸ்ரேலுக்கு ஆதரவாக கத்தார், ஈரான், லெபனான் போன்ற நாடுகள் நேரடியாக பார்க்கும் அளவில் கொண்டு வந்து இறக்கிவிட்டது. இன்று F-22 போர் விமானங்கள் வந்திறங்கிய அடுத்த நிமிடமே ஆஸ்டின் உலகம் அறிந்து கொள்ளும் விதத்தில் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். இது மட்டுமல்ல, இன்னும் தேவைப்பட்டால் அதிகமான ஆயுதங்களும் வீரர்களும் வர தயார் என்ற செய்தி ஈரானுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டுள்ளது. சவுதி மற்றும் ஜோர்டான் என இரண்டு நாடுகளுமே ஈரானின் ஏவுகணை அவர்கள் எல்லை வழியாக இஸ்ரேலை நோக்கி தாக்கப்பட்டால் கண்டிப்பாக அதை இன்டர்செப்ட் செய்து அழிக்கும் என்ற செய்தியை கன்ஃபார்ம் செய்துவிட்டது, வெளியிட்டு விட்டது. உடனடியாக ஈரானுக்கு வந்த அச்சம்தான் ஏதோ உலகத்தையே அழிக்க போறதாக சொன்ன தாக்குதல் இன்னும் நடக்காமல் இருக்கு. இன்னும் ஹாஸ்டேஜ் டீலுக்கான பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது, அடுத்த வாரம் போவதாக ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இதில் இஸ்ரேலுக்கு ஒரு கேப் கிடைக்கும், ஒரு இடைவெளி கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் அதிகமான ஆயுதங்களை தயாரிக்கும், போருக்கு அதிகமான திட்டங்களை செய்யும். சின்வர் மற்றும் நசரல்லாவை எப்படி காலி செய்யலாம் என்று யோசிக்கும். நசரல்லா மற்றும் சின்வர் கொல்லப்படும் போது வரக்கூடிய எதிர்ப்பை, அப்ப நடக்கக்கூடிய கொலைக்கு வரக்கூடிய எதிர்ப்பை எப்படி சமாளித்து அடுத்த கட்ட போர் நடவடிக்கைக்கு செல்லலாம் என்ற எல்லா திட்டங்களும் தற்போது இஸ்ரேல் கேபினட் மற்றும் மிலிட்டரியில் நடந்து கொண்டிருக்கும். இஸ்ரேல் ராணுவ மந்திரி கேலண்ட், நம்ம நினைக்கிற மாதிரியான ஆள் கிடையாது. கேலண்ட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தத்தை பாருங்க, அப்ப புரியும் இஸ்ரேலின் ராணுவ மந்திரி கேலண்ட், யோவாப் கேலண்ட் ஏன் அப்படி இருக்காருன்னு. இன்று கூட சிரியாவை தாக்கியுள்ளார். அமெரிக்கா ஹவுதியை தாக்கியுள்ளது. ஈராக்குக்கு எச்சரிக்கை அனுப்பியுள்ளது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்களே பாருங்க, இதெல்லாம் நடந்த பிறகும் கூட உலகத்தில் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த நஸ்ரல்லா ஊழ விட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. ஈரான் திருப்பியும் சொல்லுது, நீங்கள் ஹானியவை கொன்னதுக்கு நாங்கள் விடமாட்டோம்னு. செத்து போன ஹானியவே நினைப்பாப்புல, டேய் பேசுறீங்களே தவிர ஒண்ணுமே செய்யவே இல்லையடா அப்படின்னு நினைப்பாரு. பைடன் மாதிரியே ஈரானின் காமினினிக்கும் வயது கோளாறு வந்தாச்சு.
பிரிட்டன் சிக்கல் உங்களுக்கு தெரியும், பங்களாதேஷ் சிக்கல் உங்களுக்கு தெரியும். இவனுங்க எல்லாருமே படணும், பட்டு தெரிஞ்சுக்கணும். யூகே எப்பவாச்சும் நினைச்சிருக்குமா இப்படி ஒரு சூழ்நிலை அவனுக்கு வரும்னு? இவனுங்க எல்லாம் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தவனுங்க. அவன் அவனுக்கு வரும்போது தான் தெரியும் அவனோட வலி. அவனுங்க நாட்டில் இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்களா? இவனுங்க யாரை அனுமதிக்கிறோம், யாரை நம்ம நாட்டுக்குள்ளே விடுறோம், ஒன்றுமே பார்க்கல. இப்போ தெரியுதா? பங்களாதேஷில் நடப்பதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் த பெஸ்ட் திஸ் பீப்புள் கேன் டூ. இவனுங்களால் செய்ய முடிஞ்ச மிக முக்கியமான மிகப்பெரிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கு பார்த்தீங்களா, இதுதான். இவர்களுக்கு இந்தியா உதவி செய்வது தேவையான ஒன்று தானா என்று கேட்டால் அதுக்கு அதிகமான பதில்கள் இருக்கு. அதுக்கு நான் என்னோட பதில சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பதில சொல்லுங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு, பங்களாதேஷ் போன்றவர்களுக்கு இந்தியா உதவி செய்யலாமா? நீங்கள் உங்கள் பதில முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் என்னோட பதில சொல்கிறேன். நாம் செலக்ட் பண்ணக்கூடிய நல்ல பதில்களுக்கு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த மெர்ச்சன்டைஸ் ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோர்லேருந்து ஒரு அழகான கிஃப்ட் உங்கள் வீடுகளுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் அது யாருன்னு அனௌன்ஸ் செஞ்சு உங்களுக்கு அந்த கிஃப்ட் அனுப்பப்படும். ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் கேட்ட கேள்விக்கான பதில கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. Nammalala eppovume edhayume engeyume seiya mudiyum appdinu namma first nambanum my dear friends. And as I always say, please take care of your parents at your home. Unga appa amma unga veetle vechi nalla sandoshama paathukenga friends. Thank you.